வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியாவின் மானத்தை காப்பாற்றிய ஜெய்ஸ்வால் சரித்திர சாதனை, அலறிய இங்கிலாந்து, கங்குலியின் 17 வருட சாதனை முறியடிப்பு. அதாவது ராஞ்சி நகரில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து கிரிக்கெட் அணிகள் 4வது டெஸ்ட் போட்டியில் மோதி வருகிறது. பிப்ரவரி 23ஆம் தேதி துவங்கிய அந்த போட்டியில் டாஸை வென்ற இங்கிலாந்து முதலில் பேட்டிங் செய்து 353 ரன்களை குவித்தது. முக்கிய வீரர்கள் ஏமாற்றத்தை கொடுத்ததால் 112 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகள் என தடுமாறிய அந்த அணி 300 ரன்கள் கூட தாண்டாது என்று ஆரம்பத்தில் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 3வது இடத்தில் நங்கூரமாக பேட்டிங் செய்த நட்சத்திர வீரர் ஜோ ரூட் தன்னுடைய மொத்த அனுபவத்தையும் காட்டி இந்தியாவுக்கு எதிராக அதிக சதங்கள் அடித்த வீரராக உலக சாதனை படைத்து 122 ரன்களை குவித்து இங்கிலாந்தை காப்பாற்றினார். இந்தியா சார்பாக அதிகபட்சமாக ரவீந்திர ஜடேஜா 4 விக்கெட்டுகளும், ஆகாஷ்தீப் 3 விக்கெட்டுகளும், முகமது சிராஜ் 2 விக்கெட்டுகளையும் எடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்தியாவுக்கு கேப்டன் ரோஹித் சர்மா ஆரம்பத்திலேயே ஜேம்ஸ் ஆண்டர்சன் வேகத்தில் வெறும் 2 ரன்னில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தார். இருப்பினும் மற்றொரு துவக்க வீரர் ஜெய்ஸ்வால் வழக்கம் போல இங்கிலாந்துக்கு சவாலை கொடுத்த நிலையில் அடுத்ததாக வந்த சூப்மன் கில் நிதானமாக விளையாடினார். அந்த வகையில் அவசரமின்றி சரிவை சரி செய்வதற்காக நிதானமாக விளையாடிய இந்த 2 ஜோடிகளும் 2வது விக்கெட்டுக்கு 82 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்த போது நன்கு செட்டிலான சூப்மன் கில் 38 ரன்கள் அவுட் ஆகி ஏமாற்றத்துடன் சென்றார். இருப்பினும் மறுபுறம் தொடர்ந்து சிறப்பாக விளையாடிய நம்ம ஜெய்ஸ்வால் அரைசதம் அடித்து இந்தியாவுக்கு கை கொடுத்த நிலையில் எதிர்புறம் வந்த ரஜத் பட்டிதார் 17 ரன்களில் அவுட் ஆகி மீண்டும் ஏமாற்றத்தை கொடுத்தார். இந்த தொடரில் அறிமுகமாகி இதுவரை அரைசதம் கூட அடிக்காமல் திணறி வந்த அவர் இந்த போட்டியில் மீண்டும் சொதப்பி இந்தியாவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தினார். அதற்கடுத்ததாக வந்த ரவீந்திர ஜடேஜா அதிரடியாக 2 சிக்ஸரை பறக்கவிட்டாலும் சோயப் அசீர் சூழலில் 12 ரன்களில் அவுட் ஆகி பின்னடைவை ஏற்படுத்தினார். அப்போது வந்த 2வது நாள் தேநீர் இடைவெளியில் 131 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை எடுத்த இந்தியா இன்னும் இங்கிலாந்தை விட 222 ரன்கள் பின்தங்கியுள்ளது. களத்தில் ஜெய்ஸ்வால் 54 ரன்களும், சர்பரஸ் கான் 1 ரன்களுடனும் உள்ளார்கள். மேலும் இந்த தொடரில் இதுவரை ஜெய்ஸ்வால் 599 ரன்களை எடுத்துள்ளார். இதன் வாயிலாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு குறிப்பிட்ட தொடரில் அதிக ரன்கள் அடித்த இந்திய இடதுகை பேட்ஸ்மேன் என்ற சௌரவ் கங்குலியின் 17 வருட சாதனையை உடைத்த ஜெய்ஸ்வால் புதிய தனித்துவமான சாதனையை படைத்துள்ளார். அந்த பட்டியலில் ஜெய்ஸ்வால் அவர்கள் 599 ரன்களுடன் இங்கிலாந்து அணிக்கு எதிராகவும், சௌரவ் கங்குலி 534 ரன்களுடன் பாகிஸ்தானுக்கு எதிராகவும், கௌதம் கம்பீர் 463 ரன்களுடன் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராகவும் உள்ளார்கள். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்